cross my heart and hopes to die. Welcome. நம்ம எஸ்டிஆரோட நடிப்பில் தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்க படம் தான் எஸ்டிஆர் 48. இந்த படத்தோட அறிவிப்பு வந்ததுல இருந்தே ரசிகர்கள் ஏகப்பட்ட ஹைப்பில் இருக்காங்கங்க. அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுருக்காங்க. இந்த படத்தை அறிவித்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படா இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு ரசிகர்களும் ஆர்வத்தில் தான் இருக்காங்க. ரசிகர்களோட ஆர்வத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிப்ரவரி இல்லைனா மார்ச் மாதம் தொடங்குவாங்க. மே மாதத்துக்குள்ளே ஷூட்டிங்கை முடிக்கிறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா 2025 பொங்கலுக்கு தாங்க ரிலீஸ் ஆகும். இந்த 2024 வருஷத்தில் நம்ம எஸ்டிஆருக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. 2025 பொங்கலுக்கு தான் எஸ்டிஆர் 48 படம் ரிலீஸ். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று பின்னணியில் உருவாக இருக்க படம்ன்றதால விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கெல்லாம் அதிக காலம் எடுக்குங்க. அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாகும். அது மட்டும் இல்லைங்க, பெரிய பட்ஜெட் படம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. எஸ்டிஆருக்காக ரசிகர்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ண மாட்டோமா? ஒரு வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம் கழித்து நம்ம எஸ்டிஆரோட படம் ரிலீஸ் ஆனாலும் அவரை பார்க்குறதுக்காக தியேட்டருக்கு படம் எடுத்து செல்வாங்க எஸ்டிஆர் ரசிகர்கள்.